الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صدق الله العظيم கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் இன்று சூரத்துல் பக்கரா நிறைவடைந்திருக்கிறது. ஏறக்குறைய 2.5 ஜுசுக்கள் முடிந்திருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ் இன்று ஓதப்பட்ட அத்தியாயமாகிய சூரத்துல் பக்கரா ஒரு நீளமான ஒரு சூரா, பல செய்திகளை கொண்ட ஒரு சூரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூராவை பற்றி பல சிறப்புகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி இன்னலஹா லிஸான வ ஷஃபதைனி துக்கத்திஸுல் மலிக இந்த சாக்கில் ஆர்ஷி லிக்குல் ஷையின் சனாமுன் வ இன்ன சனாம் அல் குர்ஆனி சூரத்துல் பக்கரா வ ஃபீஹா ஆயத்துன் هي سيدة آي القرآن هي آية الكرسي. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூராவை பற்றி சினாமுல் குர்ஆன் என்று கூறுகிறார்கள், குர்ஆனின் உயர்வு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் பக்கராவுக்கு பெயர் சொல்கிறார்கள். இன்று ஓதப்பட்ட இந்த சூராவினுடைய பல வசனங்கள் சிறப்பிற்குரிய வசனங்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது 2 வசனங்களினுடைய சிறப்புகள். ஒன்று துஆ, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹசனத்தன் வ கினா அஸாபன்னார் என்ற துஆ. இருக்கக்கூடிய துஆக்களிலே மிக சிறந்த துஆ ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹசனத்தன் வ கினா அஸாபன்னார் என்ற துஆ ஆகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார். காரணம், உலகத்துல என்னென்ன நன்மைகள் அல்லாஹ்வுடைய அருள் வளங்கள் நமக்கு தேவையோ எல்லாவற்றையும் கேட்கக்கூடிய துஆவை பொதிந்த ஒரு துஆ தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹசனத்தன் வ கினா அஸாபன்னார் என்ற இந்த திருவசனம், இந்த துஆ. காரணம் என்னவென்றால், ரப்பனா எங்களுடைய இரட்சகனே, ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத் எங்களுக்கு நீ வழங்குவாயா அருள்வாயா, இந்த உலகத்திலும் நல்லருளை எனக்கு எங்களுக்கு தருவாயா, வஃபில் ஆகிரத்தி ஹசனத் மறுமையிலும் எங்களுக்கு நல்ல அருள்களை தருவாயா நலவுகளை தருவாயா, வக்கினா அலாபன்னார் நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த துஆவை அதிகம் ஓதுமாறு நமக்கு சொல்லித்திருக்கிறார். இதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சூரத்துல் பக்கராவினுடைய 201 வசனம். இந்த வசனத்துல ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு செல்லுகின்ற நேரத்தில் அவர்கள் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வமானா ஃபில் ஆகிரத்தி மின் ஹசனத்தன், சில பேர் இப்படித்துவா கேட்கிறார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா எங்களுக்கு இந்த உலகத்தில் மட்டும் நற்பாக்கியங்களை கூடியார்களா அப்படின்னு கேட்கிறாங்க. உலகத்தினுடைய நியமத்துகளை மட்டும் கேட்கிறாங்க, ஆனா மறுமையை மறந்துதான், அவர்களுக்கு மறுமையில எந்த பங்கும் இல்லை. ஆனால் அந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நல்லடியார்களில் சில பேர் எப்படி இருக்கிறார்கள் என்றால், மையப்பூர் அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய ரட்சகனே இந்த உலகத்திலும் அழகிய நற்பாக்கியங்களை எங்களுக்கு தருவாயாக,
மறுமையிலும் எங்களுக்கு அழகான நல்வாக்கியங்களை தருவாயாக, எங்களை நரக நிறுத்திவிட்டு பாதுகாப்பாயாக என்று கேட்கிறார்கள். உலாய்க்கலாகும் நசீபும் இம்மா கசபு, அவர்கள் என்ன கேட்டார்களோ என்ன சம்பாத்தியம் செய்தார்களோ அந்த பங்கு அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ரப்பனாத்தினா துஆவை கேட்கறத பத்தி அல்லாஹ் சொல்லிக்காட்டான். இந்த ரப்பனாத்தினா ஃபித் துன்யா, உலகத்திலே எங்களுக்கு நல்வாக்கியங்களை கொடு என்று கேட்கிறதுல விளக்க உரையாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், இதுல கல்வி என்ற பாக்கியம், குழந்தை பாக்கியம், சாலிஹான மனைவி என்ற பாக்கியம், நல்ல வாழ்க்கை என்ற பாக்கியம், அந்தஸ்து என்ற பாக்கியம், எல்லாமே அதுல சேரும், எல்லாமே இதுல சேரும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதர் வந்து சந்திக்கிறார். சந்தித்து விட்டு சென்று விடுகிறார். சில காலங்களுக்கு பிறகு திரும்ப வருகிறார் அந்த மனிதர். வந்தபோது அவர் ரொம்ப மெலிந்து துரும்பாக காணப்படுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூர்ந்து கவனிக்கிறார்கள். அந்த மனிதர் கேட்டார், என்னை தெரிகிறதா யார் ரசூலுல்லாஹ் என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு நன்றாக தெரிகிறது, நீ அந்த மனிதர் தானே அப்படின்னு சொல்லி அடையாளத்தை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். ஆமா, உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, தோழரே உங்களுக்கு என்ன ஆச்சு, உடம்புக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. எதுவும் ஆகல, என்னன்னு தெரியல, உடம்பு மெலிஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொன்னாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஸ்பெஷலா நீங்க ஏதாவது துஆ கேட்கறீங்களா அல்லாஹ்ட்ட அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அந்த மனிதர் சொன்னார், ஆமா யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய ரட்சகனே, நாளை மறுமையிலே எனக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஏதாவது பாவம் என்னிடத்தில் இருக்குமானால் நீ அதற்கு உண்டான தண்டனையை இந்த உலகத்திலே எனக்கு கொடுத்து விடு அப்படின்னு நான் கேட்டிருக்கிறேன், அல்லாட்ட நான் இப்படிதான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, சுபஹானல்லாஹ் ஃபைன்னக லா தஸ்தத்திய், நிச்சயமாக அப்படி அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா உன்னால தாங்க முடியாது, அந்த தண்டனையை உன்னால தாங்க முடியாது, நீ அப்படிதான் கேட்கக்கூடாது, நீ கேட்பதாக இருந்தா இந்த துஆ ஓது, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸன வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அதாபன்னார் என்ற துஆவை ஓதுவாயாக என்று நபிகள் நாயகம் சொன்னார். அந்த மனிதர் நபி அவர்கள் சொன்னதிலிருந்து இந்த துஆவை ஓத ஆரம்பிக்கிறார். உடல் மெலிவு சரியாகி அவர் பரிபூர்ண நல்ல சுகத்தை அடைகிறார் என்று ஹதீஸ்ல காப்பாற்றும். இப்ப இதன் மூலம் என்ன தெரியுது, நமக்கு பாவமன்னிப்பும் இந்த துவாரின் மூலம் கிடைக்கிறது. எனக்கு இந்த உலகத்துல நான் ஏதாவது பாவம் செஞ்சிருந்தா என்னை தண்டிச்சிடாதயா அப்படிங்கிற மாதிரியான ஒரு துவாவும் அதற்குள்ளே இருக்கிறது. இன்னொரு துவா என்னன்னு சொன்னா, இந்த ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய் நொடிகள் இருப்பாங்க, இயலாத சக்தி, அதாவது சக்திக்கு மீறிய நோய் நொடிகள், அதையும் அல்லாஹு தாலா இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா என்ற தாயத்தின் மூலம், இந்த துவாவின் மூலம் குணப்படுத்துகிறான் என்பது இந்த மனிதர் சுகம் பெற்றதின் மூலம் தெரிய வருகிறது என்று தப்சீர்ல எழுதுகிறார். இன்னொரு சம்பவம் என்னன்னு சொன்னா, அவருடைய பெயர் லைஸ் இப்னு, அதாவது சாலபா இப்னு அப்துல் ரஹ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, சாலபா இப்னு அப்துல் ரஹ்மான் ரழியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய பணிவிடைகள் செய்வாங்க. நபி அவர்கள் எந்த நேரத்துல என்ன பணிவிடைகளை சொன்னாலும் உடனே அந்த மனிதர் ஓடி சென்று அந்த பணிவிடைகளை நிறைவேற்றுவார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தன்மை உள்ள ஒரு மனிதர். அந்த மனிதர் ஒரு தடவை, அதாவது ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு ஒரு வேலை சொன்னான், ஒரு வீட்டுக்கு போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னான். அவர் போறாரு, போன இடத்துல அந்த வீட்டு பெண்மணி ஒரு திரையை போட்டு கொண்டு குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு யதார்த்தமா அந்த திரை விலகி அந்த பெண்ணுடைய அந்த காட்சி தெரிகிறது. உடனே அவர் அதை பார்த்துக்கிட்டே என்ன செஞ்சிடுறாரு, ரொம்ப நேரம் நின்றுறாரு. கொஞ்சம் நின்ற பிறகு அவர் தன்னை சுதாரித்துக் கொண்டு நினைக்கிறார், நாம பார்க்கிற அந்த பார்வையை பத்தி அல்லாஹ் நபியவர்களுக்கு வழி அறிவிச்சிருவானோ, நான் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிட்டேன், இனிமே நபியினுடைய முகத்துல நான் எப்படி முடிவேன் அப்படின்னு நினைச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போல என்ன செஞ்சாரு, காட்டுக்கு போயிருந்தார். காட்டுக்கு போய் மலை கொழுப்புக்குள்ள உட்கார்ந்துட்டு பகல் முழுவதும் இரவு முழுவதும் அந்த கொழுப்புக்குள்ள உட்கார்ந்து இருப்பாரு.
பகல்ல வெளியே வருவார். 40 நாள் ஆச்சு நபியினுடைய சபைக்கு வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி பார்க்கறாங்க, விசாரிச்சு பார்க்கறாங்க, எதுவுமே அவரை பற்றிய செய்தி கிடைக்கல. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி நபி அவர்களிடத்தில் சொன்னார்கள், உங்களுக்கு பிரியமான ஒரு தோழர் 40 நாளா காணாம போயிட்டாரு, அவருடைய நிலைமை உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். தெரியலையே, நான் அவரை பத்தி தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனா அவரை பத்தி எந்த தகவலும் இல்லை, சகாபாக்கள் யாருக்குமே தெரியல. அந்த உடனே இன்ன காட்டுல இந்த பகுதியில இன்ன மலை பொறுப்புக்குள்ள அவர் உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யறாரு, அல்லாஹ்ட பாவம் பண்ணிட்டு கேட்டுட்டே இருக்கிறாரு, பாவம் பண்ணிட்டு கேட்டுட்டே இருக்கிறாரு. அந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சைதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சைதுனா சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்து கொண்டு அழைத்து சொன்னார்கள், அந்த மனிதரை போய் அந்த மலையினுடைய அந்த பொதுப்புக்குள்ள தேடி பார்த்து என்ன செய்யுங்க, கூட்டிட்டு என்ன வாங்காதீங்க. ரெண்டு பேரும் போறாங்க, போனா அந்த மலை பொறுப்பை கண்டுபிடிக்க முடியல. உடனே அங்க ஒரு ஆட்டு இளையர் ஆடு மேய்ச்சி நிக்கிறாங்க, அவர் போய் கேட்கிறாங்க, இன்னென்ன அடையாளம் இல்ல ஒரு மனிதர் இங்க பாத்தீங்களா கேட்கிறார். உடனே அந்த மனிதர் சொன்னார், அந்த ஆட்டு இளையர் சொன்னார், ஆமா அந்த மனிதர் பகல்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வெளியே வருவார், நடு மைதானத்தில் நின்றுட்டு அல்லாஹ் சத்தம் போட்டு சொல்லுவார், இறைவா என்னை வந்து எல்லாரையும் அழைக்கக்கூடிய அந்த மறுமை நாளையில் என்னையும் சேர்த்து அழைப்பதாக இருந்தால் என்ன செஞ்சிரு, இந்த உலகத்திலேயே எனக்கு தண்டனையை கொடுத்து நாளைக்கு மறுமையில அந்த மாதிரி எல்லா மக்களுக்கு முன்னால கேவலப்படுத்தாம என்னை காப்பாத்திரு, என்னைய எல்லா மக்களுக்கு முன்னால கேவலப்படுத்தாம என்னை காப்பாத்திரு, நான் பெரிய பாவம் செஞ்சிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாரு. கொஞ்ச நேரத்துல போயிடுவாரு. அப்படின்னு உடனே எங்க போவாருன்னு கேட்கிறான். அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்தை அந்த இடையர் காட்டுகிறார். உமர் ரலியல்லாஹு அவர்களும் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அவர்களும் போய் அவரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னைய பத்தி நினைச்சு கவலைப்படுறாங்க, நீ தவறு செய்ததை பத்தி நீ கவலைப்படாத, அல்லாஹ் உன்னை மன்னிச்சுதான், அதனால நீ வா நபி கூப்பிடுவாங்க. உடனே நபி என்ன கோபமா இருப்பாங்க, நான் வரல அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல நபி உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க, உடனே சரி நான் வர்றேன், ஆனா நபி அவர்களை நேரடியா வந்த உடனே சந்திக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு, அதனால தொழுக நடக்கிற நேரம் பார்த்து போகும், தொழுக ஆரம்பிச்ச உடனே நான் அந்த தொழுகையில காட்டுகிறேன், தொழுக முடிஞ்சதுக்கு தான் நபியை சந்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லி தொழுகை ஆரம்பிக்கிற சமயத்துல போய் தொழுகையில போய் கலந்துக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுக்கறாங்க, கொடுத்து முடிச்ச உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்கிறாங்க கேள்விப்பட்ட உடனே தெரிஞ்சுக்கிட்ட உடனே ரெண்டு பேர் வாங்க அந்த மனிதரை கூட்டிட்டு வந்தீங்களான்னு கேட்டான். ஆமா யார சொல்ல கூட்டிட்டு வந்தோம், இதோ அவர் தலையை குந்திக்கிட்டே வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழரே கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை மன்னிச்சுட்டான், அல்லாஹ் உங்களை மன்னிச்சுட்டான், நீங்க ஒண்ணு பெரிய பாவம் செய்யல, எப்ப நீங்க அதை பாவம்னு உணர்ந்து கை சேதப்பட ஆரம்பிச்சீங்களோ கவலைப்பட ஆரம்பிச்சீங்களோ அப்போவே அல்லாஹ் அவங்கள என்ன செஞ்சுட்டான், மன்னிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய பாவம் பரிபூர்ணமாக மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார், நீ பரிபூர்ணமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வக்கினா அதாபன்னார். இந்த துஆவை நீ ஓதிக்கிட்டே இரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அருமையான பெருமக்களே, இந்த துவா வந்து ரொம்ப ஈஸியான துவா, எல்லாருக்கும் தெரிஞ்ச துவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஓதுவாங்கன்னு சொல்றதுனால நாமும் இந்த துவாவை எந்த இடத்துலயும் என்ன செய்ய மாட்டோம், உடைய மாட்டோம், எல்லா இடத்துலயும் ஓடக்கூடிய ஒரு அற்புதமான துவா. அனுசருந்து எல்லாமே அந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை அதிகம் அதிகம் ஓதுவார்கள் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அனசுரமியலானவர்களை எங்கேயாவது விருந்துக்கு கூப்பிட்டா அங்கே இந்த துவா ஓடுவாங்க. அனசுரமியலானவர்கள்ட்ட யாராவது வந்து எனக்கு கல்யாணம் ஆகல துவா செய்யுங்க, குழந்தை இல்ல துவா செய்யுங்க, வியாபாரம் போக்குவரத்து எதுவுமே இல்ல துவா செய்யுங்க, கல்வி அது வரவே மாட்டேங்குது துவா செய்யுங்க அப்படின்னு என்ன விஷயத்த சொல்லி துவா செய்யுங்கன்னு சொன்னாலும் உடனே அனசுரமியலானவர்கள் என்ன செய்வாங்களா, வெற்றி பெறணும் அப்படிப்பட்ட பரீட்சை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாணவரை பொறுத்த வரைக்கும் இந்த ரப்பனா ஆக்கினாவே
அந்த பரீட்சையின் வெற்றியை குறிக்கோளாக கொண்டு நோக்கமாக கொண்டு இந்த துவா ஓடிக்கே இருக்கலாம். காரணம், அது ஒரு அருள், அல்லாஹ்வுடைய பேரருள். அது கிடைக்கணும் சொன்னா இந்த ரப்பனா ஆத்தினாவிலே அதனுடைய கோரிக்கை இருக்கிறது என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். அப்ப ரப்பனா ஆத்தினாவினுடைய சிறப்பு அவ்வளவு முக்கியமானது. அடுத்து இந்த ஆயத்து இருக்குது, இந்த ரப்பனா ஆத்தினாவுடைய ஆயத்து வந்து 201 வசனம், 255 வசனம். அது என்னன்னு சொன்னா ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் குர்சி இருக்குது, அது செய்யுள் ஆயா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆனில இருக்கக்கூடிய திருவசனங்களிலேயே தலைமையான சூரா, தலைமையான திருவசனம் இந்த ஆயத்துல் குர்சி என்ற திருவசனம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்படிப்பட்ட ஆயத்துல் குர்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, எவர் ஒருவர் ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பிறகும் இந்த ஆயத்துல் குர்சியை தொடர்ந்து ஓடி வருவாரோ, ஒரு நாள் கூட விடாம ஓடி வருவாரோ, அவரை சொர்க்கத்தை விட்டும் தடுப்பது எதுவுமே கிடையாது. மரணத்தை தவிர, நாளைக்கு மருமைக்கு போயிட்டு வந்து யாருக்காவது மோத்து வருமா? யாருக்கும் மோத்து வராது, நிரந்தர உலகம். அப்ப சொர்க்கத்துல நுழைய தோட்டம் தடுக்கிறது மோத்து தான், மோத்து அங்கே இல்லை. அப்ப என்ன நபி என்ன சொல்ல வர்றாங்க? நபி சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, சொர்க்கத்தில தடுக்கிறதுக்கு எந்த விஷயமும் இல்லை. ஆயத்துல் குர்சிய ஒவ்வொரு நாளும் பரலான தொழுகைக்கு பிறகு தொடர்ந்து ஓடி வரக்கூடிய பழக்கம் உள்ளவர்களை இந்த ஆயத்துல் குர்சி சொர்க்கத்திலே கட்டாயம் நுழைய வைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். அப்படிப்பட்ட முக்கியமான ஆயத்து தான் ஆயத்துல் குர்சி என்ற இந்த புனிதமான ஆயத்தாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்வார்கள், யார் படுக்க போகும் போது இந்த ஆயத்துல் குர்சியை ஓடி ஊதி கொண்டு படுப்பாரோ, அவரை அவருக்கான விதியாக்கப்பட்ட மரணம் வந்தாலே தவிர வேறு எந்த தீங்கும் அவரை அண்டாது. அன்னைக்கு மூத்தா போக போறாரு அப்படின்னு நல்லா ஏற்பாடு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த மூத்த யாரும் தடுக்க முடியாது, அந்த மூத்த யாருமே தடுக்க முடியாது. ஆனா ஆயத்துல் குர்சி அந்த மூத்த தவிர மற்ற எல்லா தீங்குகளை விட்டும் காப்பாற்றும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆயத்துல் குர்சிக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கு. நம்ம தூங்க போற நேரத்துல என்ன செய்யணும், கையில ஊதி ஊதி நம்ம மேலே ஃபுல்லா தடவிக்கிட்டு நம்ம தூங்கக்கூடிய அந்த பெட்டை சுத்தி ஊதிக்கிட்டு நம்ம படுக்கணும். அப்படி படுத்தால் நம்ம எந்த ஒரு கெட்ட ஜின் ஷைத்தான்கள் அண்டாது, அது மட்டுமல்ல எந்த கெட்ட கனவுகள் வராது, வேறு விதமான ஆபத்துகள் நம்மை நெருங்காது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆயத்துல் குர்சி அவ்வளவு முக்கியமான ஒரு ஆயத் என்பதை நாம் விளங்க வேண்டும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். செய்தனாமும் அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்ராவினுடைய அரிசி கோதுமை போன்ற தானியங்கள் பாதுகாக்கப்பட்ட ஒரு களஞ்சியத்துக்கு ஒரு அறைக்கு பாதுகாவலராக நபி அவர்கள் நியமிக்கிறார். அப்போ ஒரு தடவை அப்படி பாதுகாவலராக இருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்த ஒரு மனிதர் அப்படி பாதுகாத்துக்கிட்டு இருக்கும் போது நைட்டு நேரம் இருட்டுல ஒரு கருப்பு உருவம் அந்த அறையை நோக்கி மெது மெதுவா நகர்ந்து வருது. கருப்பு உருவம் நகர்ந்து வருது, நம்மளாக தான் இருக்கும். நினைச்சு பாருங்க, நைட்டே இல்லை, எல்லாரும் தூங்குறாங்க, பயான அமைதி, அந்த நேரத்தில் ஒரு கருப்பு உருவம் நம்மளை நோக்கி வருதுன்னு வச்சுக்கிறீங்க, என்ன செய்வோம்? அபூ ஹுரைரா மாதிரி தைரியமா இருக்குமா? இப்ப அபூ ஹுரைரா வந்து எல்லாரும் என்னச்சாலும் செய்யும் பார்ப்போமே, யாரு வருதுன்னு பார்ப்போமே அப்படின்னு என்ன செய்யறாங்க, தைரியமா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த உருவம் வந்துச்சு, நேரா வந்து அந்த அறைக்குள்ள நுழைஞ்சிச்சு, அங்கே பாதுகாக்கப்பட்ட அந்த கோதுமைய தன்னுடைய துணியில அல்ல ஆரம்பிச்சு உடனே போய் பிடிச்சுக்கிறாங்க. அந்த கருப்பு உருவத்தை போய் பிடிச்சுக்கிறாங்க. பிடிச்ச உடனே கேட்கிறாங்க, யார் நீ, யார் நீ கேட்கறாங்க. நான் யாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் யாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா நான் புள்ள விட்டிக்காரன், ஏதோ கஷ்டத்துல நான் இதை எடுக்க வந்துட்டேன், அதனால என்னையே நீ விட்டு நபியுடைய சபையில கொண்டு போய் என்னை விட்டுறாரு அப்படின்னு எவ்வளவு கெஞ்சு அந்த உருவம் கெஞ்சுது. உடனே அபூ ஹுரைரா சொன்னாங்க, இன்னமே இந்த பக்கம் வரக்கூடாது, சரியா, உன்னை பார்த்தா பாவம் ஆகுது, அதனால விட்டுறேன் அப்படின்னு விட்டு விட்டுருந்தான். உடனே போயிருச்சு அந்த உருவம், போயிருச்சு. போன உடனே
நபிகள்லாம் சொல்லாச்சு காலையில சுபூத்துறது உடனே கேக்குறாங்க என்ன அபுகுரைரா அபுகுரைரா இதை பத்தியே நபிகிட்ட என்ன சொல்லல ஒண்ணுமே சொல்லல என்ன அபுகுரைரா நைட் என்ன நடந்துச்சு யாரோ ஒருத்தர் நேர்த்தியா வந்தா போல தெரியுது அப்படின்னு கேட்டாங்க உடனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்ட உடனே அபுகுரைரா வந்து நான் ஆமா ஆமா யா ரசூலல்லாஹ் ஒரு கருப்பு உருவம் வந்துச்சு யாருக்கே தெரியல உடனே அது ரொம்ப கெஞ்சினதுன்னா நான் விட்டுட்டேன் சரி சரி பரவாயில்ல இன்னைக்கு அந்த உருவம் வரும் பாத்துக்க அப்படின்னா இன்னைக்கு அதே உருவம் வரும் பாத்துக்க அப்படின்னா உடனே ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிறதுனால கட்டாயம் அவன் வருவா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதே மாதிரி அந்த உருவம் வருது வந்து மெது மெதுவா நகர்ந்து வந்து அந்த அறைக்குள்ள நுழைஞ்சி அந்த கோலவனை அள்ள ஆரம்பிக்கு போய் பிடிச்சுக்கிறான் ரெண்டாவது பிடிச்ச உடனே நீ யார் நான் யாருங்கிறது இருக்கட்டு நான் புள்ள குட்டிக்கார அதனால நான் கஷ்டப்பட்டவேன் அதனால என் பிள்ளைங்களுக்கு எடுத்துட்டு போறதுதான் இந்த தானியத்தை அல்ல என்னை மன்னிச்சிருங்க ரசூலுல்லாஹ் கொண்டு என்னைய நிறுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லுது கெஞ்சிரத பார்த்துட்டு பயந்து ரொம்ப இறக்கப்பட்டு அபுகுரைரா அறிவியலாம் அந்த கஷ்டத்தை உணர்ந்தவரும் அபுகுரைரா யாரு பசி பட்டினியே உணர்ந்தவரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதனால நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி தானே இவரு பிள்ளை குட்டியும் கஷ்டப்படும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உடனே அபுகுரைரா சொன்னாங்க சரி சரி பரவாயில்லை இன்னைக்கு நான் சொன்னேன் நாளைக்குலாம் வரக்கூடாது சரியா அப்படின்னு காலையில விடுதோனே நபி கேட்கிறான் என்ன அபுகுரைரா இன்னைக்கு நைட் வந்தான் அவன் அப்படின்னு கேட்டான் அம்மா யார சொல்லா வந்தான் கெஞ்சி நான் விட்டேன் இன்னைக்கு நைட் வருவான் பாத்துக்க அப்படின்னா இன்னைக்கு நைட் வருவான் பாத்துக்க உடனே அபுகுரைரா என்ன செய்யறாங்க இன்னைக்கு அவன் வருவான் கட்டாயம் நேத்து முந்தா நாள்லாம் உறுதி இல்லை நேத்தெல்லாம் முந்தா நாள் உறுதி இல்லை நேத்து நபி சொன்னாலே வந்தான் இன்னைக்கு நபி சொல்லியிருக்கான்னு கட்டாயம் வருவான் வெயிட் பண்ணி பாக்குறாங்க பார்த்தா அந்த உருவம் வருது அதே மாதிரி வந்து அந்த அறைக்குள்ள நொழுதி அந்த கோர்மை அல்லது அண்ணனோட பிடிச்சுக்கிறான் இது மூணாவது நாள் ஒரு தடவை மன்னிக்கலாம் ரெண்டு தடவை மன்னிக்கலாம் மூணாவது தடவை மன்னிக்க கிடையாது உன்னை கட்டாய ரசூலுல்லாஹ் கொண்டு போறதான் போய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க அபுகுரைரா சொல்றாங்க சொன்ன உடனே உடனே அந்த உருவம் சொல்லிச்சு என்னை கொண்டு போய் தயவு செய்து ரசூலுல்லாஹ் விட்டுறாத என்னை மன்னிச்சிரு அதுக்கு பகரமா ஒரு இல்மை நான் உனக்கு கத்துத்தர்றேன் ஒரு இல்மை உனக்கு நான் கற்றுத் தருகிறேன் அது என்ன இல்மின் மீது தேட்டம் உள்ளவர்கள் அபுகுரைரா ரலியல்லாஹு இல்மின் மீது ரொம்ப தேட்டம் உள்ளவர்கள் அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிழல் மாறி சுத்திக்கிட்டே இருப்பாங்க நபி ஏதாவது சொல்ல மாட்டாங்களா ஹதீஸை எழுதிக்கிட்டு சஹாபாக்களுக்கு அறிவிக்கலாம் அப்படின்னு அந்த இல்முடைய தேட்டம் உடனே என்ன இல்மு என்ன இல்மு கேட்கிறாங்க தூங்க போற நேரத்துல ஆயத்தில் குருசியை ஓதிக்கு தூங்குனா உனக்கு மரணத்தை தவிர மற்ற எந்த தீங்கும் உன்னை அண்டாது அப்படின்னு சொன்ன உடனே நினைச்சேன் என்ன இல்மு சகாபாக்கள் எல்லாம் கேட்கிறான் எல்லாருமே கூடி இருக்கிறாங்க தூங்க போற நேரத்துல படுக்கையில உட்கார்ந்துக்கிட்டு ஆயத்தில் குறிச்சியை நீ ஓடுறான்னு சொன்னா மரணத்தை தவிர மற்ற எந்த தீங்கும் உன்னை அண்டாதுன்னு சொல்லிட்டுதான் சல்லல்லாஹு சொன்னாங்க சொன்னவன் பொய்யன் ஆனா சொன்னது உண்மை சொன்னவன் பொய்யன் ஆனா சொன்ன விஷயம் உண்மை என்று நபிகள் நாயகம் சொல்லாச்சு சொல்லிக்கிட்டு அவன் தான் ஷைத்தான் என்று சொன்னார் வந்தது யாரு மூணு நாள் வந்தது ஷைத்தான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார் ஷைத்தான் எவ்வளவு பெரிய இயல்புல இருக்காம ஒரு சூழ்ச்சிதானே அப்போ வெளியில செல்கிற போது ஆயத்தில் குறிச்சியை ஓதுவது வீட்டுக்குள்ளே நுழைந்த உடனே ஆயத்தில் குறிச்சியை ஓதுவது அதே போல தூங்க போற நேரத்துல ஆயத்தில் குறிச்சியை ஓதுவது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்முடைய பெரும்பெரும் ஆபத்துகளை விட்டு பாதுகாப்பதோடு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்தில் குறிச்சியை தொடர்ந்து நாம் ஓடி வந்தோமேயானால் நாளை மறுமையிலே நமக்கு சொற்கம் கடமை என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள் எனவே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா இந்த துஆவையும்
தொடர்ந்து நாம் ஓத வேண்டும். ஆயத்துல் குர்சியும் அதிகம் அதிகம் ஓத வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனுடைய நற்பலன்களை பரிபூர்ணமாக பெறக்கூடிய நல்வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஆக்கிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.